ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் வாழ்ந்த பள்ளி சிறிய. இன்றைக்கி எபிசோட் எப்படி போச்சு, என்ன நினச்சி பார்ப்பா. இன்றைக்கி எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, ஊர் திருவிழா நடக்குது, எல்லோரும் காப்பு கட்டி விஷயம் இருக்குது, எல்லாம் கலந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து சில பேர் சொல்கிறாங்க, காப்பு நீ தானே கட்டணும் அப்படின்னு ராஜபாண்டி கேட்குறாங்க. உடனே ராஜபாண்டி ஆமாங்கிறான். உடனே துளசி சொல்கிறாங்க, ஏன் மாமா இப்போ நான் மாசமாக இருக்கேனே, இப்போ நீங்கள் காப்பு கட்டலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆமாம், இது நம்ம யாரும் யோசிக்கலையே அப்படிங்கிறாங்க. சரி நம்ம பெரியவங்கள்கிட்ட பேசி கேட்டுக்குருவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ராஜபாண்டி சொல்கிறேன், தான் பிள்ளைய வந்து சின்ன பாண்டிங்கிறான். அது துளசி சொல்கிறாங்க, அது என்ன சின்ன பாண்டி அப்படிங்கிற கேட்குறாங்க. இல்லை, எங்கள் அப்பா பேர் சங்கரபாண்டி, அவன் மகன் நான் ராஜபாண்டி, அப்போ என் மகன் சின்ன சின்ன பாண்டி தானே வரும் அப்படிங்கிறாங்க. உடனே தலை சொல்கிறாங்க, அப்படிலாம் வைக்கக்கூடாது, என் பிள்ளைக்கு மாடனை வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ராஜபாண்டி சொல்கிறேன், வயிற்றில் என் மகன் எட்டி வதைக்கிறவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக, அதே மாதிரி என் மகன் வந்து என் நெஞ்சில் எட்டி வதைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தொலைச்சி சொல்கிறாங்க, கலப்படைங்க மாமா, நம்ம பிள்ளையை நல்லபடியாக நான் பெற்றுக் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் பொன்னியும் கமலாக பேசுகிற மாதிரி கட்டுறாங்க. பொன்னி சொல்கிறாங்க, ஏம்மா இது சுத்தமான விஷம், இதை வந்து நம்ம தீர்த்தத்தில் கலந்து கொடுத்தா துளசிக்கு வந்து கருவு கலையிறதோடு இல்லாமல் கருப்பையும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. அது கமலா சொல்கிறாங்க, எல்லாம் சரிடி, இது எப்படி யாருக்கு தெரியாமல் கொடுக்க முடியும் அப்படின்னு கமலா சொல்கிறாங்க. அதுக்கு பொன்னி சொல்கிறாங்க, இதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கோமதி வந்து பூசாரியை கூப்பிட்டு வராங்க. பூசாரிக்கு வந்து ஏதோ பன்னெண்டு ஐட்டு இருக்குது, அதுக்கு சொல்கிறாங்க, உன் பண பிரச்சனை போகணும்னா நாங்கள் சொல்கிறத செய்ய அப்படின்னு சொல்லி அந்த விஷத்தையும் பணத்தையும் கொடுக்குறாங்க. அந்த பூசாரி வேறு வழி இல்லாமல் பண கஷ்டப்போகிறதுக்காக சரின்னு சொல்லிடுறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, இனையும் இப்படி செய்ய வச்சுட்டே கடவுளே அப்படின்னு புலம்புறாரு. பொன்னி சொல்கிறாங்க, இதை மட்டும் யாருக்கு தெரியாமல் கச்சிதமாக முடிச்சிடு அப்படிங்கிறாங்க. அப்படி கட் பண்ண சின்ராஸ் வீட்டுக்கு வந்து எல்லா பெரியவங்களாம் வராங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, ராஜபாண்டி வந்து இந்த வட்டம் வந்து காப்பு கட்ட முடியாது, துளசிக்கு மாசமாக இருக்கிறனால, அதனால் அவருக்கு பல யாரு கட்டுறதுன்னு ரொம்ப யோசனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ ராஜமண்டி சொல்கிறேன், பேசாமல் சின்ராஸ் கட்ட சொல்லிடுவான் அப்படிங்கிறாங்க. மொதல் சின்ராஸ் முடியாது முடியாதுங்கிறாரு. அப்புறம் எல்லா ஊர் மக்கள்லாம் செலவும் சரின்னு சொல்லிடுறாரு. பொன்னி எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படின்னு கேட்குறாங்க, காப்பு கட்டினா எல்லாம் சுத்தபத்தமாக இருக்குன்னு, இவர் வந்து ரெண்டு குடும்பம் நடத்துகிறாரு, என்கிட்ட ஒன்று சந்தியாட்ட ஒன்று, இவர் சுத்தமாக இல்லை, இவர் எப்படி காப்பு கட்ட முடியும், இவர் சுத்தமாக இருக்காருன்னு சொல்லி நிரூபிக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே சின்ராஸ் கோவரது வேகமாக போகிறாரு, போய் சூடத்தை வந்து கையில் ஏந்தி சொல்கிறாரு, பொன்னி சொல்கிற வார்த்தையை விட இந்த சூட ஒன்று என்னை சூடாது, நான் மனசாலையும் சுத்தம் இல்லை, உடம்பாலையும் சுத்தம் இல்லை, ஆனால் யாருக்கூடையும் நான் குடும்பம் நடத்தலாம், இது சாமி மேலே சத்தியம் சொல்லி சூடத்தை அணைச்சி சத்தியம் பண்ணுறாரு. உடனே ஊர் பொதுமக்கள்ல உங்களை பற்றி தெரியும், நீங்கள் அதெல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி சின்ராஸ், நாளேருந்து விரதத்தை அப்படியே ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பொன்னி சொல்கிறாங்க, சூட சத்தியத்தெல்லாம் நீங்கள் நம்பலாம், ஆனால் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பொன்னி வந்து மாடியில் ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்நேரம் கமலா சொல்கிறாங்க, இங்கே பாரு டீ, மாப்பிள்ளை வந்து நாலு பேருக்கு முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்துறத என்னோ நிப்பாட்டிக்க, அவருக்கு கடைசியில் உன்னை சுத்தமாக பிடிக்காமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. உடனே பொன்னி சொல்கிறாங்க, எனக்கு அதானே வேணும் அப்படிங்கிறாங்க. கமலா சொல்கிறாங்க, ஏண்டி இப்போ வந்து நம்ம துளசியோட கர்ப்பத்தை கலைக்கிறது காரணமே இந்த சொத்து பற்றி எதுவுமே நம்மளை மீறி போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தானே, நீ இப்படி செஞ்சால் எப்படி அப்படின்னு கேட்குறாரு. இதை வந்து அப்படியே முத்தே கீழேருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அப்படியே எபிசோடு முடிச்சுட்டாங்க. நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.